பணம் இருப்பதற்காக அவங்க ரைட் பண்ணல. த ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம். 22 கோடி வருமானம் இருந்த 2019 இந்த ஜி ஸ்கோர் இன்னைக்கு 36,000 கோடி ரூபாய் ஹோல்டிங் வச்சிருக்காங்க எப்படி அப்படின்னு, இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டும் கூட. அதனால் இது ஜி ஸ்கொயர்ல தயவு செய்து என்னுடைய அன்பான வேண்டுகோள், என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக கூட நீங்க எடுத்துங்க. இதுல வந்து பணத்தை காட்ட வேண்டும் என்பது ரைடினுடைய நோக்கம் இல்லை என்பதை நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்கம் டாக்ஸ் பீப்பிள், நான் உங்களை கொண்ட சாதாரண குடிமகன். சோ நீங்க இனி வரக்கூடிய காலத்துல கூட பணத்தை பெருசா பார்க்க மாட்டேன். ஏன்னா இது எல்லாமே வந்து மணி லாண்டரிங், மணி டிரான்ஸ்பர். நேற்று ஒரு குற்றச்சாட்டு நம்ம வைத்திருந்தோம், சகோதரர் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. உதயநிதி பவுண்டேஷனுடைய அட்ரஸும் நோபல் குழுமத்தினுடைய அட்ரஸும் ஒரே அட்ரஸ், ஒரே டோர் நம்பர், ஒரே ஸ்ட்ரீட். இதை நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 2009 உதயநிதி ஸ்டாலின் அவங்க டைரக்டரா இருக்காங்க, 2016 அன்பில் மகேஷ் பொய்யாமணி டைரக்டரா இருக்காங்க. இதுதான் லிங்க், இதுதான் ஒரு மத்திய புலனாய்வு துறையோ அவங்க பார்க்க வேண்டிய லிங்க். எங்களுடைய நாங்க இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டே இருக்கோம், கிடைக்கிறத நாங்க பப்ளிக் முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கோம். இதுல நாம சொல்றது உதயநிதி பவுண்டேஷன் கூட கேஷ் நாம சொல்லுங்க. உதயநிதி பவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் மணி லாண்டரிங்க்கு தான் இடி அவர்கள் சார்ஜ் பண்ணிருக்காங்க தவிர, நான் ரைடு பண்ணி கேஷ் பிடிச்சேன் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லையா?